வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நான் தான் உங்களது வினோத். நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஷேர் செய்யக்கூடிய, கமெண்ட் செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன கம்பெனிஸ் வந்து இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே. நான் எல்லா கம்பெனியும் போய் நான் எங்கே போய் தேடுறது, எனக்கு எல்லாமே ஒரு லிஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா வந்து, இப்போ அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு வந்து எல்லா கம்பெனியும் ஒரு இடத்துல இருந்தால் அதை நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணி அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கம்பெனி கிட்டே இருக்குங்க, ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100, 500 அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த கம்பெனிஸ். ஆனால் அது எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மிட் கேப் அதெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம வழக்கமாக இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கிளிக் பண்ணிக்கலாங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்ப்ரேட்டில் போய்ட்டு இந்த காம்பிலன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கோங்க. அதில் போய்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100 கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்குங்க. இப்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா இதனுடைய கம்பெனிஸ் வந்து எல்லாமே இங்கே இருக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்மளுக்கு வந்து இது பாருங்க, IOCனா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதே மாதிரி வந்து LTனா லாசன் அண்ட் டர்போ லிமிடெட், இந்த மாதிரி வந்து வேதல் அப்படின்னு இருக்குங்க. அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியாது, வேதாந்தா லிமிடெட், அதே மாதிரி MMனா மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட், இந்த மாதிரி அந்த கம்பெனியோட இது வந்து அந்த கோட் நேமு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிம்பிளுக்குண்டான மீனிங் வந்து என்னது பார்த்திங்கன்னா இங்கே இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து இங்கே இப்போ இங்கே ஜீல் அப்படின்னு இருக்குங்க. அப்படின்னா ஜி என்டர்டெயின்மெண்ட் என்டர்பிரைஸ் லிமிடெட், இந்த மாதிரி வந்து நிறையா இங்கே இருக்குங்க, ஓகேங்களா. அதுமாதிரி PFC பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், இந்த மாதிரி வந்து இதில் 100 கம்பெனிஸ் வந்து லிஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நேம்ஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்குது. இதே வந்து பாருங்கள், அதாவது டாப் 500 லிஸ்டட் கம்பெனிஸ் பை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு வந்து இருக்குங்க. இப்போ இதையும் நம்ம கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாங்க. இப்போ இதனுடைய டீட்டெயில்ஸும் வந்து நம்ம இங்கே போய் பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து என்னென்ன கம்பெனி, அது இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்கான்றது நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேமஸான கம்பெனி மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி ஒரு சில கம்பெனிலாம் நல்ல வந்து நல்ல க்ரௌத் இருக்கும், ஆனால் அந்த கம்பெனியுடைய பேர் நமக்கு வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா விளம்பரம் இல்லை இல்லைங்களா, விளம்பரம் இருக்க கம்பெனி தான் நம்மளுக்கு தெரியும், விளம்பரம் இல்லாதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ தெரியாது. அந்த மாதிரிலாம் இப்போ இது கெயிலு, கேஸ் இண்டியா அத்தாரிட்டி லிமிடெட் அப்படின்ற மாதிரி வந்து இது பாருங்க, நிறையா எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் வந்து 500 கம்பெனிஸ் இருக்கும். இப்போ இந்த கம்பெனி இப்போது நம்ம உதாரணம் இந்த மேக்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னா வந்து அதை போய்ட்டு நம்ம NSEல சர்ச் பண்ணால் அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். டைம் இருக்கும்போது மேலே ஒவ்வொரு கம்பெனியாக நீங்கள் பார்த்து அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் யாருக்கு பார்த்திங்கன்னா இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில கம்பெனிலாம் நல்லா வளர்ச்சியில் இருக்கும், ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது, ஓகேங்களா. அதேமாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டீலிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த டாப்பிக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீலிஸ்டான கம்பெனிங்க. அதாவது என்னென்னா அந்த NSEக்கு உண்டான ரெக்ரூட்மெண்ட் வந்து இல்லாமல் லிஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் டீலிஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை வந்து எதனா இந்த நிறுவன மோசடி அந்த மாதிரி எதனா வந்து பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. இது பாருங்க இந்த விக்கால் மெட்டால் அண்ட் பவர் ஃபைனான்ஸ் பவர் லிமிடெடு, இந்த கிருஷ்ணா ஃபிலமெண்ட் லிமிடெடு, இவங்கெல்லாம் வந்து டீலிஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க கம்பல்சரியாக டீலிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து வாலண்டியரியாக போயிருக்காங்க, அதாவது அந்த இது வந்து எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு வாலண்டியரியாக போயிருக்காங்க, அந்த தகுதி இல்லை அப்படின்னு. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து BSEல லிஸ்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. BSEல ஈஸியாக லிஸ்ட் ஆகிடலாம், ஆனால் NSEல லிஸ்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். NSEல லிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நிறையா ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி தற்சமையெல்லாம் வந்து இந்த சில கம்பெனிலாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கே இருப்பாங்க லிஸ்ட் ஆக கம்பெனி சஸ்பெண்டட் ஃப்ரம் ட்ரேடிங், அதாவது அவங்க என்ன இந்த நிறுவன மோசடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரிசல்ட் வருது அப்படின்னா வந்து அந்த கம்பெனிக்குள்ளேயே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு
அந்த கம்பெனியில் இருக்கவங்க மட்டும் எல்லா ஷேரும், இல்லை அந்த கம்பெனியோட ரிலேஷன்ஸ் மட்டும் எல்லா ஷேரும் வாங்கி அவங்க மட்டும் லாபம் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி என்ன என்ன செய்யாதுன்னா செபி எதுனா கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருந்தா அவங்கள வந்து அந்த சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. அது என்ன அப்படின்றது அந்த என்கொயரிலாம் முடிஞ்ச பிறகு தான். அந்த மாதிரி இத்தனை கம்பெனி 39 கம்பெனி வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதில் நிறையா இருக்குங்க, இதில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் செபி அப்ளிகேஷன் அதே மாதிரி எல்லாமே இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.